வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பறவையான மைனாக்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சாதாரணமா நம்ம பாக்குற இந்த மைனாக்களை இங்கிலீஷ்ல காமன் மைனா இல்லைன்னா இந்தியன் மைனான்னு சொல்றாங்க. தமிழ்ல இந்த மைனாக்களுக்கு நாகன மைனு இன்னொரு பேரும் இருக்குதுங்க. இவற்றோட விலங்கியல் பெயர் ஆக்ரோடோதெரஸ் பிரிஸ்டிஸ். மைனாக்கள் ஆசிய கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட பறவைங்க. கிராமம், நகர்ப்புறம், காட்டுப்பகுதினு எல்லா இடத்துலையும் இந்த மைனாக்களால் சர்வை பண்ண முடியும். அதுலேயும் குறிப்பாக நகர்ப்புறங்களில் இவை ரொம்பவே கம்ஃபர்டபுளாக செட் ஆகிடுச்சு. இமயமலையில் 9,743 அடி உயரத்தில் கூட இவை சக்ஸஸ்ஃபுல்லாக வாழுதுன்னா பார்த்துக்கோங்க. உருவமைப்புன்னு பார்த்தா ஆண் பெண் இரண்டு மைனாக்களுமே பார்க்கறதுக்கு ஒன்று போல தாங்க இருக்கும். மைனாக்களோட உடல் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும், தலைப்பகுதி பிளாக் கலரில் இருக்கும், கண்ணுக்கு பின்னாடி ரொம்பவே அட்ராக்டிவாக எல்லோ பேச்சஸ் இருக்கும். மைனாக்கள் அனைத்துண்ணி பறவைகளுங்க. புழு, பூச்சிகள், ஈசல்கள், வண்டுகள், வெட்டுக்கிளிகள், ஊர்வன வாய்கள், சிறிய பாலூட்டிகள், அதோட தானியங்கள், விதைகள், பழங்கள்னு எல்லாத்தையும் சாப்பிடும். இப்போ நகர்ப்புறங்களில் வாழற மைனாக்கள் மனிதர்கள் வீசுகிற உணவுப் பொருட்களையும் சாப்பிட தொடங்கிடுச்சு. மைனாக்கள் ஒரே ஒரு துணையோட ஆயுசுக்கும் வாழும். நீங்கள் கூட நோட் பண்ணி பாருங்க, எப்பவும் ஜோடியாக தான் சுத்தும். ஒரு நேரத்தில் 4-6 முட்டைகளை இட்டு 17-18 நாட்கள் அடைக்காக்கும். 22-24 நாட்களில் குஞ்சுகள் பறக்க தொடங்கிடும். இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லட்டுமா, நம்ம குயில் காக்கா கூட்டில் மட்டும் இல்லாமல் மைனாக்களோட கூட்டில் கூட முட்டையிடுமா. இனி மைனாக்களோட இன்றைய நிலையை பற்றி பார்க்கலாம். மைனாக்களோட பூர்வீகம் ஆசியா தானே ஆல்ரெடி சொன்னேன்ல. பட் அதை தவிர்த்து அழகாக இருக்குது, ட்ரைனிங் கொடுத்தா நல்லா பேசுது, பூச்சிகளை கூட கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ பெஸ்ட் பெட் பேர்ட்னு நினச்சி மனுஷங்க உலகம் முழுக்க உள்ள பல நாடுகளில் மைனாக்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்படி அறிமுகப்படுத்தினதில் கனடா, ஆஸ்திரேலியா, இஸ்ரேல், நியூசிலாந்து, நியூ கேலிடோனியா, ஃபிஜி, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா, கசகஸ்தான், சிஷிலிஸ், மொரீஷியஸ், மடகாஸ்கர், மால்டீஸ்ல ஒரு பெரிய லிஸ்ட் நாடுகள் இன்னைக்கு நம்ம மைனாவால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் உலகத்தோட மோசமான அந்நிய ஆக்கிரமிப்பு பறவை லிஸ்ட்ல இதை சேர்த்திருக்காங்க. ஏன்னா எல்லா சூழ்நிலைகளையும் தாக்குப்பிடிச்சு வாழற மைனாக்கள் அந்த நாடுகளில் அந்நிய ஆக்கிரமிப்பு இனமா மாறி பூர்வீக பறவைகளோட வாழிடங்களை முழுசா கைப்பற்றிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஆஸ்திரேலியாவோட கேன்பரா சிட்டியில பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக 1968 வாக்குல 100 மைனாக்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்க ஒரு ஸ்குவேர் ஃபீட்டுக்கு 75 மைனா இருக்குதான். புது உயிரினங்களை பார்த்து தான் அறிமுகப்படுத்தணுங்கிறதுக்கு மைனா பெஸ்ட் எக்ஸாம்பிள். நன்றி நண்பர்களே, உலகத்தில் உள்ள அழகான பறவைகள் மற்றும் விலங்குகளை பற்றிய முழுமையான தகவல்களை தமிழில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பேரன்புடன் டாக்டர் வானதி ஃபைசல்.